ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் கடையிலெலாம் அதிக விலைக்கு விற்கக்கூடிய காளாகன்ஸ் ஸ்வீட் கெட்டுப்போன பாலை வச்சு வீட்டில் எப்படி சுலபமாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ லிட் ஸ்டார்ட் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரியா சமையல் ஒரு லிட்டர் அளவுக்கு திரிஞ்ச பால் எடுத்துருக்குறேன் இந்த பாலை வடிகட்டி பன்னீரை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும் அதுக்காக ஒரு வடிகட்டி பிரித்து அது மேலே ஒரு கிளாத் ஒயிட் ஒயிட் கிளாத் போட்டுட்டு இந்த பிரிஞ்ச பாலை ஊற்றிட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பன்னீரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் இரநூத்தம்பது கிலிருந்து முந்நூறு கிராம் வரைக்கும் தான் பன்னீர் கிடைக்கும் அப்புறமா எடுத்த பன்னீரை ஒரு பேனில் போட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிளறணும் அது கட்டி கட்டியாக ஆயிரும் அதனால ஒரு ஸ்பேக்சுலாவோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா மசிச்சு விட்ட மாதிரி கிளறணும் அப்போ தான் வந்து ஈவனாக மிக்சிங் ஆகும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நூற்றி ஐம்பது கிராம் போல் ஸ்வீட்லஸ் கோவா எடுத்துருக்கேன் அந்த ஸ்வீட்லஸ் கோவாவும் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ஸ்வீட்லஸ் கோவாவும் அந்த பனீரும் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால்கோவாவில் மணத்துக்காக நாலு ஏலக்காயும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கணும் இந்த காளாக்கன் ஸ்வீட்டுக்கு ஸ்பெஷல் மணமும் சுவையும் கொடுக்கக்கூடிய குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் குங்குமப்பூ சேர்த்ததும் பால்கோவாவுடைய கலர் சேஞ்ச் ஆகிடும் லைட் மஞ்சள் கலரில் இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா சர்க்கரை நான் ஏழு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரையோட அளவு சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் கடைசியாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாக்ஸில் நெய் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பால்கோவா ஈஸியாக வெளியில் வரணுங்கிறதுக்காக அப்புறமா ஃபைனாக சாப் பண்ண பாதாம் அப்புறமா பிஸ்தா அதை எல்லாத்தையும் அந்த பாக்ஸில் தூவிக்கலாம் டாப்பிங்கில் நமக்கு வரணும் அதுக்காக தான் அப்புறமா செய்து வைச்ச பால்கோவாவையும் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பேக்சுவலாவோ ஸ்பூனோ வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும் இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும் அதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சுட்டு அப்படி கவித்து எடுத்தோம்னா சூப்பராக நம்மளுடைய காளாகஞ்ச் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ஸோ சூப்பராக மனமும் டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த காளாக்கன் ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்